பல நாட்களுக்கு பின்பு, இல்லை பல மாதங்களுக்கு பின்பு, இல்லை பல வருஷங்கள், இது கொஞ்சம் ஓவராக இருக்கும். சரி, ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு இதை நம்ம ஸ்லக்டரா எபிசோட் 8 பார்க்க போகிறோம். பட் இந்த ஒரு வருஷம் நாங்கள் விட்டுருந்தாலும் நீங்கள் விடாமல் அடுத்த எபிசோட் போடுங்க போடுங்கன்னு சொல்லிட்டு உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துட்டு இருந்தீங்க. அதுக்காகவே இந்த எபிசோடு போடலாம். பட் ஸ்டில் இவ்வளோ நாள் வீடியோ போடாமல் இருக்க ஒரு காரணம் இருக்குது. அந்த காரணத்தை நான் எப்படி சொல்லுவேன்? அது நம்ம வைப்பர் ப்ரோ பார்த்துப்பாரு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், வேறு என்ன எபிசோடை பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் நம்ம ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்லக்டரா எபிசோட் 8. இது உங்கள் படமணிமைப்போட்டி. இப்போ நம்ம மிஷின்காங்க ஒரு மாலை நோக்கி போயிட்டு இருப்பாங்களா. டாக்ஸியும் மொதல் வேலையை ஆர்கேட் போகிறோம், தெரிக்க விடுறோம்னு சொல்ல பிராண்டோவில் சின்ன பசங்க போய் கேம் விளாடுங்க. இந்த பிராண்டோக்கு ஒரு பெரிய மிஷின் இருக்குன்னு சொல்லுவான். என்னடா மிஷின் கேட்டால், பிராண்டோக்கு ஒரு ஹேண்ட்பேக் வேணும்னு சொல்லுவான். தூ, இது தெரிந்ததுன்னு சொல்ல, ஹே என்னப்பா அசிங்கப்படுத்திட்டீங்க, இங்கே பேக் பாருங்கள் பாக்கெட்டே இல்லைன்னுவான். இப்போ இலையும் மால் போகிறது நல்ல விஷயந்தான், போயிட்டு கொஞ்சம் ரிஃப்ரெஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாம் உள்ளே போவாங்க. இப்போ கோடம் இலையை பார்த்து, இலை இங்கே எல்லாமே இருக்கும், எல்லாமே இருக்கும்னு சொல்ல, ஆமாம் எல்லாமே இருக்குது, ஆனால் மனுஷங்க எங்கப்பா, ஒரு நம்ம தான் ஃபஸ்ட்டு கஸ்டமரும், இல்லை கடையை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்க. ஃபுட் ஸ்டெப்ஸ் திரும்பி பார்த்தா ஏகப்பட்ட ஜோம்பிஸ், போடு இப்போ புரியுதுன்னுவான். இப்போ அந்த ஜோம்பிஸோட மண்டைக்கு மேலே எபிசோட் டைட்டில் காமிக்கிறாங்க, டான் ஆஃப் த ஸ்லக். ஜாம்பியை பார்த்து அடுத்த செகண்ட் ப்ராண்ட் எஸ்கேப் ஆகலாம் ட்ரை பண்ண இலை பிடிச்சிட்டு, இங்கே பாருங்க கைஸ், நானும் அப்பா சேர்ந்து நிறைய ஜாம்பிஸ் மூவி பார்த்துருக்கோம். ஸோ என்ன ஃபாலோ பண்ணுங்க, ரூல் நம்பர் 1, ஜாம்பிஸை பார்த்து பயப்படக்கூடாது. இப்போ ரூல் நம்பர் 2, ஜாம்பி என்னதான் பயமுறுத்தினாலும் அதுங்க ரொம்ப பொறுமையாக நடக்கும். ஸோ நம்ம யோசிச்சு முடிவு பண்ணலாம்னு பேசி முடிக்கிறதுக்குள்ள பின்னாடி ஏகப்பட்ட ஜாம்பி சம ஸ்பீடாக ஓடி வருமா. இலை ரூல் புக்கை தூக்கி குப்பையில் போடுறா, பாருடா எவ்வளோ ஸ்பீடாக வருது. ஸோ ரூல் நம்பர் 3, ஓடுங்கன்னு சொல்லிட்டு சம ஸ்பீடாக ஓட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ இங்கே ஓடிட்டு இருக்கும் போதே ஸ்லக்லாம் யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் ஜாம்பிஸை தடுத்துக்கிட்டே ஓடிட்டு இருப்பாங்க. இப்போ ஈலை ஒரு கடையை பார்த்துட்டு, ரூல் நம்பர் 4, சேஃபான இடமா பார்த்து பதிங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் அந்த கடைக்குள்ளே போய் உட்காந்துருவாங்க. என்னப்பா சுற்றி ஜாம்பிஸ், இப்போ நம்ம என்னதான் பண்ணுறது யோசிச்சுட்டே இருக்கும்போது பின்னாடி வர நவுர சத்தம் கேட்குமா. வெயிட், இப்போ ஷூட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மூணு பேரும் சேர்ந்து ஷூட் பண்ண, அங்கேருந்து ஒருத்தன் எகிரி குதிச்சு பயங்கரமாக ஷூட் பண்ணிக்கிட்டு ஹீரோ மாதிரி ஸ்லோ மோஷன்லாம் ஜம்ப் பண்ணுவான் பாருங்கள். மெயிலையும் ஜூல்ஸ் வச்சு கவுத்து விட்டுருவான். ஏய் நல்ல மூவ் பசங்களா, என்னோடய பேர் மில்லன் மில்ஃபர்ட், நான் ஒரு செக்யூரிட்டி ஸ்லிங்கர்னு சொல்லுவான். ஓ நீங்கள் போலீஸான்னு கேட்கும்போது அப்படி தான் நான் கூப்பிடுவாங்க, ஆனால் நான் ஒரு செக்யூரிட்டி ஸ்லிங்கர், எந்த இடத்துல எங்கே பிரச்சனை இருந்தாலும் அந்த இடத்துல நான் வந்து நிற்பேன்னு சொல்லுவான். கூட கூட சேர்ந்து கோரஸ் பாடிட்டு எனக்கு இது ஒரு கனவு பண்ணுவான். இப்போ இலையும், என் பேர் இலை, நாங்கள் ஷேன் கேங், இவ ட்ரிக்ஸி அவ கோட், அப்புறம் பிராண்டோ பிராண்டோ பார்த்தா இந்த பேக்கு இல்லை இல்லை இந்த பேக் செட்டாலும்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு பச்சை ஆரம்பிச்சிருவான். இப்போ எளியும், சரி சொல்லுங்க நம்ம எப்படி மாலை விட்டு வெளியே போகிறதுன்னு கேட்கும்போது, எக்ஸிட்லாம் ஜாம்பிஸ் அடைச்சிருச்சு, 12 hours முன்னாடி தான் இந்த ஜாம்பிஸ்லாம் வந்தது நான் பார்த்தேன், இதுங்க என்ன பண்ணுதுங்கன்னா அப்படி உங்களை பயமுறுத்தி எல்லாரையும் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு போயிருது. நான் நினைச்சாதுங்களை அடிச்சு போட்டிருக்கலாம், ஆனால் அதுங்க நிறைய இருக்குது, அதனால தான் நான் செக்யூரிட்டி சிங்கர் நெட்ஒர்க்குக்கு கால் பண்ணியிருக்கேன், அவங்க சீக்கிரமாக வந்துடுவாங்கன்னு சொல்லும்போது கோட்டில் செக்யூரிட்டி சிங்கர் நெட்ஒர்க் ஆசம்னுவான். இப்போ எளியும், உங்களோட நாலேஜ் அப்புறம் எங்களோட ஹெல்ப் மூலமாக இந்த இடத்துட்டு நம்மளே தப்பிச்சிடலாம் சீக்கிரம் வாங்கன்னு சொல்லும்போது, ஹேய் நீ சொன்னது கரெக்ட் தான், ஆனால் நமக்கு ஏதாவது ஆயுதம் வேணும், ஸோ நம்ம ஹார்ட்வேர் ஸ்டோருக்கு போகலான்னு சொல்லும்போது, ஆமாம் எனக்கு ஒரு சுத்தியல் ஓசு சில விஷயங்கள்லாம் வேணும்னு சொல்லும்போது, எதுக்கு இதெல்லாம் கேட்கும்போது, யாருக்கு தெரியும் ஜாம்பி மூவிஸ்லாம் இதான் பண்ணுவாங்கன்னு. இப்போ அந்த செக்யூரிட்டி ஸ்லிங்கரும், கைஸ் லெஃப்ட்டில் இருக்கிற அந்த எஸ்கலேட்டரில் ஏறி ரைட்டில் போங்க, நான் உங்களுக்கு பின்னாடியே வந்துடுறேன்னு சொல்லுவேன்னா, இல்லை நம்ம ஒன்றா போகலான்னு சொல்லும்போது, நம்ம யோசிச்ச மாதிரி தான் அந்த ஜாம்பிஸும் யோசிச்சிருக்கோம், நான் போய் டிஸ்ட்ராக் பண்ணுறேன் நீங்கள் போயிட்டுங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பி வச்சுட்டு இவனும் ஜாம்பிஸை கூப்பிட்டு, டேய் ஜாம்பிஸ் உங்களை அடக்க நான் வந்துட்டேன்டான்னு சொல்லிட்டு இவனும் போய் சண்டைக்கு போவான், அதுங்க அசால்ட்டாக பிடிச்சிருவாங்க. இதை பார்த்த பிராண்டவும் அந்த செக்யூரிட்டி ஸ்லிங்கர், இந்த பிராண்டோ மாதிரி ஒரு தியாகி இருப்பான்னு யார் யோசிச்சான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். இல்லையோ அவர் ஒரு நல்ல மனுஷன், ஆமாம் அவர் ஹார்ட்வேர் ஸ்டோர் லெஃப்ட்னு சொன்னாரா ரைட்டுன்னு சொன்னாரான்னு கேட்பான். இப்போ இவங்களும் ஒரு மேப்பை பார்த்துட்டு இருக்கும்போது, பிராண்டோவில் இங்கே ஒரு காஃபி ஷாப் இருக்குது, அங்கேருந்து ஒரு லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்துன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, பிராண்டோ ஓடுன்னு சொல்லிட்டு ஓடிடுவாங்க. என்னென்னு பார்த்தா பின்னாடி ஜாம்பிஸ் ஆத்தாடி ஆத்தான்னு சொல்லிட்டு இவனும் ஓடிக்கிட்டே ஒரு குப்பத்தொடியை தூக்கி போட ஜாம்பிஸும் கவுந்துரும். இவங்க வந்து தப்பிப்பான்னு பார்த்தா, ஆஹா இந்த பேக் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு பேக்கை பார்த்துட்டு இருப்பான். ஷேன் கேங் பார்த்தா அவங்க தப்பிச்சிருவாங்க ஈலையில். காய்ஸ் மூவிஸை பொறுத்தருக்கும் இந்த நேரத்துக்கு ரெண்டு பேர் செத்துருப்பாங்க, ஆனால் நம்ம மெல்ஃபன் மட்டும் தான் சாக்ரிஃபைஸ் ஆயிருக்காரு, நம்ம விதியை மீறி போயிட்டு இருக்கோம்ப்பான்னு சொல்லும்போது, எல்லாம் சரி பிராண்டோ எங்கப்பான்னு கேட்க, இப்போ பிராண்டோவை பார்த்தா சுற்றி ஜாம்பிஸ் கவர் பண்ணியிருக்கோம், நல்ல ஜாம்பிஸில் செல்ல ஜாம்பிஸில் என்ன விட்டுருக்கேன்னு சொல்லிட்டு பின்னாடியே போக, டக்கு லிஃப்ட்லேருந்து ரெண்டு ஜாம்பிஸ் தூக்கிட்டு போயிடும். இப்போ அந்த ரெண்டு ஜாம்பிஸும் எங்கே தர தரன்னு எடுத்துகிட்டு போகுமா. மாடி என்ன எங்கடா கூட்டு போறீங்கன்னு கதரும் போது, முன்னாடி பார்த்தா ஒருத்தன் விசித்திரமா மந்திரக்கோளை வச்சுக்கிட்டு, நான் தான் மிஸ்டர் சாட்டர்டே, எனக்காக இந்த ஜாம்பிஸ் எல்லாம் மினியன்ஸ் மாதிரி சேவ் செய்யறாங்க, நீ போயிட்டு ஸ்நாக்ஸ் வாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்த மேல ஷூட் பண்றான், இன்னொருத்தன ஷூட் பண்ணி நீ டிவி எடுத்துட்டுவான்னு சொல்லிட்டு அவனை ஜாம்பிஸ் ஆக்கிறான். இப்போ பிராண்டோ முன்னாடி நிக்க, நீ எதுக்கு சும்மா நிக்கிற, நீயும் போன்னு சொல்லிட்டு பிராண்டோ ஷூட் பண்ணிடறான். இப்போ ஈழ இப்போ நம்ம என்ன பண்றது, மூவிஸை பொறுத்திருக்கு சீலிங்ல போவாங்க, ஆனா அப்படியே மாட்டிப்பாங்க, லைட்டா போனா அப்படியே மாட்டிப்பாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, ட்ரிக்ஸ் இல்லை நீ மூவிஸை விடு, இது ரியல் லைஃப், பிராண்டோக்கு வேறு என்னாச்சுன்னு தெரியல, இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லும்போது,
இப்போ யாரும் கதவு தட்டுற சத்தம் கேட்கும், யாருன்னு பார்த்தா பிராண்டோ. ஏ கதவு தொடங்கப்பான்னு சொன்னா பிராண்டோ அடி ஜாம்பியா மாதிரி உள்ள வருவானா, இவனை அட்டாக் பண்ணான்னு பார்த்தா ஸ்ட்ரைட்டா போய் இந்த பொருளை தேடுவான். ஹே பிராண்டோ பாத்தீங்கன்னா அவன் மூலிகை சாப்பிட்ற மாதிரி தெரியல, அவன் ஏதோ பொருளை தான் தேடிட்டு இருக்கான், அப்புறம் ஹெல்த்தியாவும் இருக்கான். இவனை நம்ம கியூர் பண்ணிடலாம், நம்ம வெளியே போய் என்னதான் நடக்குதுன்னு பாக்கணும்னு சொன்னிருக்கியும். நம்ம எப்படி வெளியே போறது, வெளியே போனா அதுங்க பிடிச்சிருமேனு சொல்லும்போது பிராண்டோ ஒரு பெயிண்டை தள்ளி விட அதுங்க நம்மளை கண்டுபிடிச்சாதானேன்னு சொல்லிட்டு இவனுங்க ஜாம்பி மாதிரி வேஷம்லாம் போட்டு ரெட் கலர்ல கண்ணடி போட்டு பிராண்டோ கயிறுல கட்டிட்டு பிராண்டோ கூட போவானுங்க. மற்ற ஜாம்பிஸ் எல்லாம் பார்த்தாலும் இவனுங்க ஜாம்பி மாதிரி நடிச்சு அப்படியே நடிப்பிட்டு இருப்பாங்க. இவங்க தான் கண்ணடி போட்டுக்காங்க, பார்த்தா இந்த பர்பிக்ல கண்ணாடி கிடைச்சது. இப்ப இவங்களும் தப்பிச்சு கொஞ்சம் தூரம் போயிட்டு கீழே பார்த்தா எல்லா ஜாம்பிஸும் டிவி ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு போயிட்டு இருக்குமா, இவங்களுக்கு மூளை வேணாமா, இல்ல ஸ்நாக்ஸ் டிவி எல்லாம் தூக்கிட்டு போயிட்டு இருக்கு. இதே மாதிரி நான் பார்த்த ஜாம்பிஸ் இருக்காதுன்னு சொல்லும்போது, நீ பார்த்த ஜாம்பிஸ் எல்லாம் மூவிஸ்ல இருந்து கரெக்ட் தான், ஆனா அந்த மூவிஸ்னால தான் நம்ம பொழைச்சிட்டு இருக்கோம்னு பேசிட்டு இருக்க. இப்போ ஒரு கப்பல் சந்தத்துக்கு வருவாங்க, இங்க பாத்தீங்களா இவங்க நல்லா மேக்கப் போட்டுருக்காங்களே அங்க ஒரு போட்டோ எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு போவாங்க. இப்ப மேல நம்ம ஆளுங்க போகாதீங்க போகாதீங்க கை காமிக்க, பாருங்களேன் அங்க கொஞ்சம் பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே போட்டோ எடுக்கல ட்ரை பண்ண அந்த ஜாம்பிஸ் அப்படியே உங்களை தூக்கிட்டு போயிடும். அவங்கள ஷூட் பண்ணாதீங்க, நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லிட்டு இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு போய் பார்த்தா அந்த வில்லன் இருப்பான், அந்த மிஸ்டர் சாட்டர்டேன்னு சொல்லிட்டு திருப்பி மந்திரக்குள்ள சுத்தி சுத்தி காமிக்க, ஏ இவன் மேஜிக் மேனுப்பா எனக்கு மேஜிக்கே பிடிக்காதுன்னு சொல்லுவான். உடனே அவனும் இந்த மேஜிக் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் எனக்கு கூர்ந்து கவனிங்கன்னு சொல்லிட்டு அவன் ஒரு ஸ்லக் யூஸ் பண்ணுவான். இதை பார்த்த ட்ரிக்ஸையும் அது ஒரு ஹிப்னோசிஸ் ஸ்லக், உனையிலையும் அந்த ஹிப்னோசிஸ் ஸ்லக் வச்சு அவன் மைண்டை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். இதுங்க மூளையை சாப்பிட்ற ஜாம்பிஸ் கிடையாது, இது ஜாம்பி அப்பாகலிப்ஸும் கிடையாது. இப்போ அந்த மிஸ்டர் சாட்டர்டேவும் அந்த ரெண்டு பேரும் ஷூட் பண்ண அவங்களும் ஜாம்பி சாமார எனக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸும் பெட்டும் தூக்கிட்டு வாங்க சொல்லிட்டு நீ மட்டும் என் கூட வேலை செஞ்சுன்னு வச்சுக்கியா என் மாஸ் காமிக்கலாம் என்னோட மினியனா இல்ல என்னோட பார்ட்னரான்னு சொல்ல உன் கூட பார்ட்னர்ஷிப்பா வாய்ப்பே இல்ல அந்த கோல்ஸ்ல பார்த்தாலே தெரியுது நீ அந்த பிளாக்கு தானே வேலை செய்யறேன்னு சொல்லும்போது ஹேய் நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட கண்ணா நான் அந்த கோல பிளாக்கு கிட்ட வாங்கியிருந்தாலும் நான் யாரு கீழே வேலை செய்ய மேலே செய்ய இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்லன்னு கேக்க, இல்ல உனக்கு புரியலன்னு சொல்லிட்டு அந்த பட்டனை குறி வச்சு ஸ்பீட் ஸ்டிங்கர்ன்ற ஸ்லக் அனுப்பிட, அது எங்க எங்கேயோ போட்டு பறந்துடும். இப்ப மில்ஃபோடும் திருப்பி நான் சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு. அப்ப ஜாம்பிஸ் பிடிக்கிறேன், நீ ஃப்ரையர் ஆஃப் பண்ணுன்னு சொல்லிட்டு இவனும் ஜாம்பிஸ்குள்ள குதிச்சு திருப்பியா இந்த ஜாம்பிஸ்லாம் இவனை பிடிக்க ட்ரிக்ஸையும் இது திருந்ததுன்ன
டாக் இருக்குல்ல அந்த ஸ்லக்கை ஷூட் பண்ண மிஸ்டர் சாட்டர்டே பிளாஸ்டையும் தள்ளி விட்டுட்டு மேலே போய் அதோட பவரை மொத்த மாலையும் செலுத்த இப்போ மாலில் இருக்கிற எல்லாருமே நார்மல் ஆயிடுவாங்க. அந்த கூல் ஸ்லக்கும் நார்மல் ஆயிடும். இப்போ அந்த நார்மலான கூல் ஸ்லக்கையும் வெல்கம் படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுப்பான். இப்போ பிராண்டோ காமிக்கிறாங்க இந்த மாலை காப்பாற்ற வேண்டியனா இங்கே மாட்டிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்கும். அந்த மிஸ்டர் சாட்டர்டேவும் என்ன யாராலே பிடிக்க முடியுமான்னு சொல்லிட்டு தப்பிச்சு ஓடலாம் ட்ரை பண்ண போலீஸ் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டாக வருவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அதேமாரி செக்யூரிட்டி ஸ்லிங்கரோட நெட்ஒர்க் இந்தத்துக்கு வந்து அவனை அரெஸ்ட் பண்ணுவாங்க. வில்ஃபர்டும் நீ இப்போ மால் ஜெயிலுக்கு போகிற மிஸ்டர் சாட்டர்டேன்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு போயிடுவாங்க. இப்போ நம்ம ஷேன் கேங்கும் கிளம்பலான்னு பார்க்க மில்ஃபர்டும் வந்துட்டு உங்களுக்கு ஆர்கேடுக்கு லைஃப் டைம் பாஸ்னு கொடுக்குற ட்ரிக்ஸையும் அப்படியான கிட்ட வர ஆனால் நீங்கள் ஹீரோஸ் ஆச்சு இதெல்லாம் வாங்க மாட்டீங்களேன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிடுவான். அடப்படுபோ இப்போ நீங்கள் எப்போனாலும் இந்த மாலுக்கு வரலான்னு சொல்ல இல்லையும் காய்ஸ் எப்போ நம்ம ரிஃப்ரெஷ் ஆகணும்னு நினச்சாலும் இந்த மாலுக்கு வரலான்னு சொல்லிட்டு ஷேன் கேங் இந்த இடத்துல இருந்து கிளம்புவாங்க. ஸோ அடுத்து ஷேன் கேங் என்னென்ன அட்வென்ச்சர் பண்ண போகிறாங்க அடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது இது உங்கள் படமணிமைப்பொட்டி.